நேற்றுக்கான மேட்ச்ல சேப்பாக் ஸ்டேடியத்தில் வச்சு எஸ்ஆர் கச்ச நம்ம திருப்பி செஞ்சிருக்கோம். எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் தோப்போம், செகண்ட் மேட்ச் தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் நேற்று வேற மாதிரி ஒரு மேட்சை வந்து காமிச்சிருக்கிறாங்க. திடீர்னு மிச்சர்லாம் ஆனாயி பயங்கரமாக வந்து நேற்று விளையாட ஆரம்பித்தார். ஆறுசாமி வழக்கம் போல் அவர் அடியை கொடுத்தாரு. அந்த மேட்சை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ, ஐபிஎல் டாக்ஸ் 2024. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்சிபி வாசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஜிடியில் வந்து ரெண்டு தமிழர்கள் நேற்று சூப்பராக விளையாண்டாங்க, நம்ம சாய் சுதர்சன் அண்ட் ஷாருக் கான். சாய் கிஷோர் அவரும் வந்து பவுலிங்கில் கொஞ்சம் நல்லா போட்டாருங்க. ஸோ எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டு பேர் அங்கிட்ட ஒருத்தர் இங்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் மாறி மாறி அடித்து ரெண்டு பேருமே வந்து சாய் சுதர்சன்லாம் போயிட்டார் 84 ரன்னு, ஷாருக் கான் வந்து 58 அவுட் ஆகிட்டு போனார். அந்த விளையாட்டை பார்க்குறதுக்கே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அத்துடன் ஆர்சிபி வந்து நேற்று அவங்களோட வின்னிங்கை வந்து பதிவு பண்ணாங்க. அணைய போகிற வழக்கு தான் பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஆர்சிபிக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அணைஞ்சதுக்கப்புறமும் எரியுது. இது இந்த எரியல் வந்து ஃபஸ்ட்டே எரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஜேக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஏன் அவர் எடுக்காமே வச்சுருந்தீங்க, அதான் போட்டு பொழந்து 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 நேற்று 100 ரன் அவர் அடி, விராட் கோலியே வாயில் கை வச்சுட்டு நீ மனுஷனே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நேற்றுக்கு ஆர்சிபி ஒரு பயங்கரமான ஒரு விக்ட்ரியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கம்மிங் பேக் டு நம்ம சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச், 46th மேட்சுங்க நம்ம சேப்பாக்கில் நடக்கு. வழக்கம் போல் ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸை தோத்துட்டார். ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்காரு இந்த சீசனில். யோ என்னையா நீங்க, ஏதாவது ஒன்றுனா ஓகே, எல்லாத்துலேயுமே தோக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, டாஸை தோத்தாலும் மேட்சை வின் பண்ணியிருக்கோம்ல, அதுவே போதும். முக்கியமாக காட்டடி கிளாஸ்னெல்லாம் தூக்கி எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் இந்த சீசனில் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவங்கள ஆல் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருந்துச்சு. நேற்றுக்கான மேட்சுமே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க. வழக்கம் போல் டாஸை தோத்துட்டு எஸ்ஆர்ஹெச் வந்து நாங்கள் ஃபீல்டு எடுக்கிறோம், பவுலிங் போட்டுக்கிறோம், நீங்கள் பேட்டிங் ஆடிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ருத்ராஜ் கேக்வாட் ஆமாம் நாங்களுமே டாஸ் வின் பண்ணியிருந்தா பேட்டிங் ஆடிப்போம் அப்படின்னு சொன்னார். டாஸ் வின் பண்ணல, பெசாமல் இருக்கணும். பேட்டிங் ஆடினாங்க வழக்கம் போல் ருத்ராஜ் கேக்வாட். அந்த கேப்டன்சி இருக்கிற அந்த கடமை பொறுப்பு ப்ரெஷர் எல்லாத்தையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு 98 அவுட் ஆனாருங்க. அது கொஞ்சம் சங்கட்டமாக போச்சு. ஒரு 2 ரன் அடிச்சிருந்தாருன்னா 100 இந்த சீசனில் அவர் அடிக்கிற 3வது சதமாக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும் இல்லையா. மிச்சல் நேற்று வந்து மிச்சல் செம்மையாடினாரு. ரகானே எனக்கு தெரிஞ்சு தடுமாறுறாரு, என்ன கதைன்னே தெரிய மாட்டேங்குது. மனுஷன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஏன் நேற்றுக்கு தடுமாறுச்சு அப்படின்னு தெரியலையே. இதுக்கப்புறமும் தடுமாறுச்சுன்னா சிஎஸ்கே தடுமாறிடும், வெளியே போகிறாஜா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மிச்சல் வந்தார், இவ்வளோ நாள் ஃபார்ம்லேயே இல்லை, ஏன் மிச்சலை உள்ளே ஆட வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டாக்கெல்லாம் வந்து வந்துச்சு சொசைட்டியில் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நேற்று மிச்சல் ஆடி ஒரு அற்புதமான ஒரு அரைசதம் அடித்து நான் ஆண்டில் இருக்கேன், எப்படி நீங்கள் என்ன இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணார். விறுவிறுப்பு அசத்தலான ஆறுசாமி டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார்ல ஆறுசாமி துபே வந்து, அதுவும்பே அவர் வரும்போது அந்த பாட்டு போடுறாங்க, நல்லா ஒரு மாதிரி கில்மாவாக இருக்குது. வந்து வேறு லெவல் காட்டினார். ஆறுசாமிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஆறு ஆறாக அடித்து அங்கே சேப்பாக்கில் இருக்கக்கூடிய அட்டு ஒட்டுமொத்த 36,000 ஃபேன்ஸையும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணார். ஒரு பக்கம் டிஜே அங்கிட்டு பாட்டு போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதை தாண்டி இங்கிட்டு ஆறுசாமி சிக்ஸாக அடித்து எதுக்கு நீங்கள் கிரவுண்டை பார்க்குறீங்க மேலேயே பாருங்கள் அப்படின்னு சொல்லி 360 காமிச்சிட்டு இருந்தார். சூப்பராக இருந்ததுங்க அது விளையாடுறதுக்கு. அப்புறம் நேற்றுக்கு தோனி தரிசனம் கிடச்சிருச்சு. 4,000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேங்க. தோனி அடித்து அந்த ஒரு 4 லாஸ்ட் மேட்ச் அதே தான் நடந்துச்சு. எல்எஸ்ஜி கூட இந்த மேட்சும் அதே தான், ஒரு 4 அடித்தாரு. முதல் ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, சேப்பாக் ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சேப்பாக்கின் பிள்ளை இல்லையா அவர். ஆனால் நேற்று வந்து ருத்ராஜ் அடிச்சு அடிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க, சேப்பாக்கோட ஹீரோ இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. சேப்பாக்கோட ஹீரோ தி தோனி, எதுக்கு நீங்கள் அப்படி மாற்றி போட்டிங்கன்னு தெரில, அது இதுக்கப்புறம் போடாதீங்க, கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் நேற்றுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஹாப்பி. தோனி அவர்களை பார்த்தது, தோனி அடித்த ஒரு 4 இது பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஓவரால் சிஎஸ்கே வின் பண்ணதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு ஹாப்பி. அப்படியே வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்கை பற்றி பேசிடலாம். என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுப்பாரு, நேற்று வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் ஹெட்டால் வந்து இது பண்ண முடியல, வந்தார் கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே பேக் டு பேக் பேக் அப்படின்னு சொல்லி அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. கிளாஸின் மேலே ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு, கிளாஸ்னுமே அடிக்கலை, கம்மின்ஸ் யாருமே அடிக்கலை. 134 வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுவுமே 18-19 ஓவரில் ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறமும் தலையில் நின்று தண்ணி குடிச்சிருந்தா கூட ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நேற்று என்னென்னு தெரில எஸ்ஆர்ஹெச் சரிக்கிருச்சு. பேக் டு பேக் காவ்யா மாறன் அவர்கள் முகத்தில் சோகத்தை பார்ப்பதில் எனக்கு வருத்தம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அழகான முகத்துலலாம் சோகத்தை வர வைக்கக்கூடாதுங்க.
அதுக்குன்னு சிஎஸ்கே நான் தோக்க சொல்லலை, என்ன பண்ணாலுமே சோக வரதா செய்யல. எஸ்ஆர் கட்சி நீங்க விளையாண்டுருக்கலாம்ல நேத்து, என்ன நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஏ அப்படிங்கிற மாதிரி காவ்யா மாறன் சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் அந்த மேட்சை பார்க்கறதா இல்லை அவங்கள பார்க்கறதாங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இதாகும். நேற்று ஃபுல்லாக சோகமாகவே இருந்தாங்க, தோக்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, போங்கப்பா நான் அந்த மேட்சை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்காந்துட்டாங்க. திருப்பி கம்மின்ஸ், நீங்கள் வந்து அவங்களை கவலைப்பட வைக்கக்கூடாது, ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எஸ்ஆர் கட்ச் மேட்சை வின் பண்ணுறதை தாண்டி இந்த ட்ராஃபி அடிக்கிறத தாண்டி காவியாமரன் அவர்கள் முகத்தில் எப்பவுமே வந்து நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வின் பண்ணி தான் ஆகணும். துஷார் தேஷ்பாண்டே அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஆகா ஓஹோன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணதில்லை, ஏ என்னடா பவுலர் அப்படின்னு சொல்லியும் நம்ம இது பண்ணதில்லை, ஒரு மாதிரி மீடியம்லேயே இருந்தார். நேற்றுக்கு வந்து நானும் வந்து ஒரு ஆகா ஓஹோ பிளேயர் தான், நீங்கள் என்ன பத்திரானாவை செலிப்ரேட் பண்ணுறீங்களா, முஸ்தபுசீரை செலிப்ரேட் பண்ணுறீங்களா, தீபக் சங்கரை செலிப்ரேட் பண்ணுறீங்களா, நானும் ஒரு நல்ல பவுலர் அப்படிங்கிறத வந்து செம்மையாக வந்து நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முக்கியமான 4 விக்கெட்டுங்க, ஏன்னா ஓப்பனிங் எல்லாத்தையுமே அவர் தான் எடுத்தார். முக்கியமான 3 விக்கெட் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுனால மட்டும்தான் எஸ்ஆர் கட்ச் வந்து அப்படி இப்படின்னு போய் தடுமாறி படுத்துட்டாங்க. ஸோ நேற்று ஒரு நல்ல பவுலை வந்து இது கொடுத்துருந்தாரு. மிச்சல் கையில் நேற்று 5 பால் மாட்டியிருக்கு, 5 கேட்ச் நேற்று அவரோட டே நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் அவுட் ஆனாங்கன்னா டெத் ஃபார்ம் அவுட் ஆகிறாங்க. ஏன்னா ஒரு பிளேயர் ஒரு சீசனில் ஃபார்ம் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா பேட்டிங் வராது, ஃபீல்டிங் வராது, கேட்சிங் வராது. ஆனால் நேத்துக்கு வந்து மிச்சல் வந்து அவுட் உலக லெவல் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தான் யூனிவர்ஸே வந்து சொல்லியிருக்கு. பேட்டிங் ஆடுவேன், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கேட்ச் பிடிச்சி பேக் டு மிச்சல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. மிச்சல் சாப்பிடாமல் அப்படியே இந்த அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணார் அப்படின்னா சிஎஸ்கே அடிக்கிறத யாராலும் தடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். 6th பிளேஸில் இருந்த சிஎஸ்கே எஸ்ஆர் கட்சி அடித்து சம்பவம் செஞ்சு 3rd பிளேஸ்க்கு அப்படியே ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி எஸ்ஆர் கட்சி வந்திருக்காங்க. இந்த ஐபிஎல்ல எதுவும் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா 6th பிளேஸ்லேருந்து ஒரே மேட்ச் வின் பண்ணி 3rd பிளேஸ் போக முடிஞ்சது அப்படின்னா மும்பையும் வந்து 9th பிளேஸ்லேருந்து 2-3 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்சிபி அணைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அது நீ பெட்ரோல் ஊற்றி அது என்ன ஊற்றி கொடுத்தினாலும் எரியாது, அது அணைஞ்சிருச்சு. மேபி அடுத்த சீசன் பார்க்கலாம், பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மும்பை இவங்கெல்லாம் பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்க. என்ன சொல்கிறது, ராஜஸ்தான் ராயல்ஸு, கேகேஆர், அப்புறம் சிஎஸ்கே, எஸ்ஆர் கட்சி வந்து லாஸ்ட் 2 மேட்சாக தோத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ரைஸ் ஆனாங்க, இப்போ ஃபுல்லாக செட் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஆரம்பம் தான் அதிரடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபினிஷிங் போக போக படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்குமே ஒரு இது இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, அடிக்கிற அடியெல்லாம் பார்த்துட்டு யாரோ நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்கள தாண்டி டெல்லி வந்து டெல்லியும் வந்து தோத்துட்டு தான் இருக்கிறாங்க. வேறு யாரா உள்ளே வர்றதுக்கு, பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்ம சிஎஸ்கே, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்னன்னு தெரில, பார்ப்போம். இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்செல்லாம் நல்லா ஜெயிக்கணும், ஜெயிச்சா மட்டுமே அவங்களும் பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர முடியும். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க இந்த சீசன் ஐபிஎல். 46th மேட்ச் வந்துருச்சு, அதுக்குள்ளேயும் எனக்கு மட்டும்தான் இந்த சீசன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு மொட்டை மாடில் உட்காந்து 3 மணி வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பயுமே வந்து விட கிடைக்கலையே அப்படின்னா, டேஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வருஷங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 2024 இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே ஏப்ரல் முடிஞ்சு மே வந்துருச்சு, மாம்பழ சீசன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது கூடவே இந்த ஐபிஎலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஐபிஎல் சீசனுங்க, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ நேற்றுக்கு மேட்ச் எப்படி போச்சு, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர் கட்ச், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, யார் நல்லா விளையாண்டா அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ஒரு நூல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் மிக நன்றி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. பரட்டா.